ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பந்து சேதப்படுத்திய பிரச்சனையில் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக இருந்த ஸ்மித், துணை கேப்டன் டேவிட் வார்னர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பான்கிராஃப்ட் இவங்க மூணு பேத்துக்கும் தடையும் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. ஸ்மித், டேவிட் வார்னர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு 1 வருஷம் தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி பான்கிராஃப்ட்டுக்கு 9 மாதம் தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும் ஐபிஎல் மேட்ச்சில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் டேவிட் வார்னர் நடந்து போயிட்டு இருக்கும்போதே பேட் இல்லாமல் பேட்டிங் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே தெரியுது வார்னர் வந்து பேட்டிங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை பார்க்குற ரசிகர்களுக்கும் இது ரொம்பவே பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வார்னர் சிட்னிக்கிட்ட அவங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து வார்னரும் வந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பேட்டிங் பிடிக்க வேண்டிய கையால் வீடு கட்டுற வேலையை பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் வார்னருக்கு வந்து இதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க சொந்த வீடு கட்டுறதுனால இது ரொம்ப சந்தோஷமாகவே செஞ்சுட்டு வராங்க. இருந்தாலும் வந்து இந்த ஐபிஎல் மேட்ச்லேருந்தும் இந்த கிரிக்கெட் போட்டியிலேருந்தும் வார்னர் விலகி இருக்கிறது அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.